தீர்க்குறவீழ்ந்திருந்த அருள்பொழியும் வழியிலே ஒருங்கிணைவோ கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஒருங்கிணைவோ கரம் குவிப்போம் உன்னதரை போற்றுவோம் ஆ சந்தோஷம் பெருகிடுதே அவசன்னிதி காண்கையிலே ஆ சந்தோஷம் பெருகிடுதே அவசன்னிதி காண்கையிலே திருக்குறவே எழுந்திடுக பல்பொழியும் வழியிலே ஒருங்கிணைவோ கரம் குவிப்போ உன்னதரை போற்றுவோ உடனே அவ திரு முன்னி கூறிடுவோம் கூறிடுவோம் ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம் ஆனந்த உடனே அவ திரு முன்னி கூறிடுவோம் கூறிடுவோம் ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் அவரே நம்மை படைத்தார் அவருக்கே சொந்தம் அவர் படைப்புக்கள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தை நாடுகளாம் திருக்குலமே எழுந்திடுக அருள் பொழியும் வழியிலே ஒருங்கிணைவோ கரம் குவிப்போ தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆண்டவரே என்னை கண்ணோக்கும் என் மீது இறங்கும் ஏனெனில் நான் ஓர் ஆதரவற்றவன் ஏழை என் தாழ்மையையும் சுமையையும் பாரும் என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும் என் இறைவா அன்பு சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக்கு இறைவா உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்போடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆகாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தோபித்து சாரா ஆகிய இருவரின் மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1-11 முடிய மற்றும் 16-17 முடிய. அந்நாட்களில் தோபித்து ஆகிய நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன்.
தேம்பியவாறு மஞ்சாட தொடங்கினேன். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர், உம் செயல்களுக்கெல்லாம் நேரியவை, உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர், இப்பொழுது ஆண்டவரே என்னை நினைவு கூறும், என்னை கனிவுடன் கண்ணோக்கும். என் பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் என் மூதாதையருடைய பாவங்களுக்காகவும் என்னை தண்டியாதீர். என் மூதாதையர் உமக்கு எதிராக பாவம் செய்தார்கள், உம் கட்டளைகளை மீறினார்கள். எனவே நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாடு கடத்தப்பட்டோம், சாவுக்கு ஆளானோம். வேற்று மக்களிடையே எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். என் பாவங்களுக்கு நீர் அளித்த தீர்ப்புகள் பலவும் உண்மைக்கு ஏற்றவை. நாங்கள் உம் கட்டளைகளின்படி ஒழுகவில்லை, உம் திருமுன் உண்மையை பின்பற்றி வாழவில்லை. இப்பொழுது உம் விருப்பப்படி என்னை நடத்தும், என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக. நான் வாழ்வதினும் சாவதே மேல், ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழிச்சொற்களை நான் கேட்க நேர்ந்தது. ஆகவே கடுந்துயரில் மூழ்கியுள்ளேன். ஆண்டவரே, இத்துயரினின்று நான் விடுதலை பெற ஆணையிடும், முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும். உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும். ஆண்டவரே, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதினும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதினும் நான் சாவதே மேல். அதே நாளில் மேதியா நாட்டின் எக்பத்தானா நகரில் வாழ்ந்து வந்த ரகுவேலின் மகள் சாரா தன் தந்தையின் பணிப்பெண்களுள் ஒருத்தி தன்னை பழித்துரைத்ததை கேட்க நேரிட்டது. ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆண்களை மணந்திருந்தாள். மனைவிகளுக்குரிய மரபுப்படி அவளுடைய கணவர்கள் அவளுடன் கூடி வாழும் முன் கொடிய அழகையான அசுமத்தேயு அவர்கள் எல்லோரையும் கொன்றுவிட்டது. இதனால் அந்த பணிப்பெண் அவளிடம், நீயே உன் கணவர்களை கொன்றவள், நீ கணவர்கள் 7 மணந்திருந்தும் அவர்களுள் எவருடைய பெயரும் உனக்கு வழங்கவில்லை, உன் கணவர்கள் இறந்துவிட்டதாக எங்களை ஏன் தண்டிக்கிறாய், நீயும் அவர்களிடம் போ, உன் மகனையோ மகளையோ நாங்கள் என்றுமே காண வேண்டாம் என்று பழித்துரைத்தாள். அன்று அவள் மனம் நொந்து அழுதாள். தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையின் மாடியறைக்கு சென்றாள். ஆனால் மீண்டும் சிந்தித்து, என் தந்தையை மக்கள் பழிக்கலாம், உனக்கு ஒரே அன்பு மகள் இருந்தால் அவளும் தன் துயர் பொறுக்க இயலாமல் நாண்டு கொண்டாள் என்று இகழலாம். இவ்வாறு என் தந்தை தமது முதுமையில் துயருற்று இறக்க நான் காரணமாவேன். எனவே நான் நாண்டு கொள்ள மாட்டேன், மாறாக நான் சாகுமாறு ஆண்டவரை இறந்து வேண்டுவேன். அவ்வாறாயின் என் வாழ்நாளில் பழிச்சொற்களை இனிமேல் கேட்க வாய்ப்பு இராது என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். அதே நேரத்தில் சாரா பல கனியை நோக்கி கைகளை விரித்து பின்வருமாறு மன்றாடினாள். இரக்கமுள்ள இறைவா போற்றி, என்றும் உம் திருப்பெயர் போற்றி, உம் செயல்களுக்கெல்லாம் உம்மை என்றும் போற்றுக. அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளின் மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. தோபித்து தம் கண்களினால் கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களிலிருந்து வெண்புள்ளிகளை நீக்கவும், தம் மகன் தோபியாவுக்கு ரகுவேலின் மகள் சாராவை மணமுடித்து அசுமதேயு என்னும் கொடிய அழகையை அவளிடமிருந்து விரட்டவும், இவ்வாறு அவர்கள் இருவருக்கும் நலமருள ரஃபேல் அனுப்பப்பட்டார். சாராவை அடைய மற்ற அனைவரையும் விட தோபியாவுக்கே முன்னுரிமை இருந்தது. தோபித்து முற்றத்திலிருந்து வீட்டுக்குள் வந்தார். அதே நேரத்தில் ரகுவேலின் மகள் சாராவும் மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன், நான் வெட்கமுற விடாதேயும். என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும். உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை, காரணமின்றி தோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவர். பல்லவி, ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி,
ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும், ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும், ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே நல்லவர், நேர்மையுள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். Hallelujah, 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18-27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் எழுவர் இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவ் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேர் இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார், ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, மாறாக அவர்கள் விண்ணகத் தூதரைப் போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். வாழ்வு வழங்கும் அன்பு இறைவா, இந்த அற்புதமான வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வாழ்க்கையில் துன்பங்கள், இன்னல்கள், இடையூறுகள், தோல்விகள் வரும்போது
நாங்கள் துவண்டு போகின்றோம், மனம் சோர்ந்து போகின்றோம், நம்பிக்கை இழந்து காணப்படுகிறோம். எப்படி இன்றைய முதல் வாசகத்தில் தூபித்தும் சாராவும் அழுது புலம்பி துன்பங்களை குறித்து வேதனைகளை குறித்து மனம் நொந்து உம்மிடத்தில் முறையிட்டார்களோ, அதுபோலவே எங்களுடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறது, துயரங்களில் கலங்கி நிற்கிறது. ஆனால் அன்பின் ஆண்டவரே, தோபித்தை திடப்படுத்தி நீர் சாராவுக்கு வாழ்வு கொடுத்தீர், அதுபோல எங்களுடைய வாழ்க்கையையும் நீர் கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய மனக்கவலைகள் சோர்வுகளை போக்கி திடம் கொள்ளும்படியாக, உறுதி பெறும்படியாக, வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்காமல் போராடி வெற்றி காணக்கூடிய ஆசீரை தரும்படியாக உம்மிடத்திலே இந்நாளில் சிறப்பாய் வேண்டி நிற்கிறோம். பாதுகாத்தருளும், வழி நடத்தியருளும், உமது திருவுளப்படி வாழ வரம் தாரும். ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்றைய முதல் வாசகம் இரண்டு மிக முக்கியமான நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிறது. ஒன்று, தோபித்துவினுடைய மனநிலை. இரண்டாவது, சாராவினுடைய வாழ்க்கை. தோபித்தாகிய நான் மனம் வெதும்பி அழுது புலம்பினேன், தேம்பியவாறே மன்றாடத் தொடங்கினேன். ஆண்டவரே, நீ நீதி உள்ளவர், உம் செயல்களெல்லாம் நேரியவை, உம் வழிகள் அனைத்திலும் இரக்கமும் உண்மையும் விளங்குகின்றன. நீரே உலகின் நடுவர். இப்பொழுது ஆண்டவரே என்னை நினைவு கூறும், என்னை கனிவுடன் கண்ணோக்கும், என் பாவங்களுக்காக, என் குற்றங்களுக்காக, என் மூதாதையரின் பாவங்களுக்காக என்னை தண்டியாதிரும். தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய குற்றங்கள், தன்னுடைய மூதாதையருடைய பாவங்கள் இவற்றினால தண்டனை பெற்றவராக தோபித்து இருப்பதை இந்த பகுதி விளக்குகிறது. பார்வையற்றவராக அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார், அவதி உற்று கொண்டிருக்கிறார். பல நிலைகளில் தொடர்ந்து அவருக்கு சோதனைகளும் துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, தலைமுறை தலைமுறையாக இந்த பாதிப்பு உள்ளாக்கப்படுகிறது. நாம் செய்கின்ற பாவம் நம்மோடு மட்டும் நின்று விடுவதில்லை, நம்மோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை. இது நம்முடைய பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை, தலைமுறையை பாதிப்பதாக மாறிவிடுகிறது. கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் பாவம் செய்ததினால், நாங்கள் குற்றம் செய்ததினால் நாங்கள் சூறையாடப்பட்டோம், நாங்கள் நாடு கடத்தப்பட்டோம். ஆண்டவரே, நாங்கள் சாவுக்கு உள்ளானோம். வேற்று மக்களிடையே நீர் எங்களை சிதறடித்தீர். அவர்களுடைய பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீர். அடுத்தவங்க எல்லாம் எங்களை அவமானப்படுத்தும்படியாக, தரைக்குறைவாக நினைக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கை மாறிப்போனது. காரணம், நாங்கள் செய்த பாவம், உமக்கு எதிராக செய்த குற்றம், உமக்கு எதிராக செய்த துரோகம், உம்முடைய கட்டளையை மீறி நடந்த செயலினால் இன்றைக்கு நாங்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறோம். நாங்கள் உம் கட்டளையின்படி ஒழுகவில்லை, உம் திருமுன்னிலையில் உண்மையை பின்பற்றி வாழவில்லை. ஆண்டவரே, இப்பொழுது மனம் வருந்தி வருகிறோம், மனம் திருந்தி வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாரும் வேண்டுகிறார். பாருங்க, உம் விருப்பப்படி என்னை நடத்தும், என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மீண்டும் மண்ணாவேனாக. நான் வாழ்வதினும் சாவதே மேல், ஏனெனில் சற்றும் பொருந்தாத பழி சொற்களை நான் கேட்க நேர்ந்தது. ஆகவே நான் கடும் துயரில் மூழ்கியுள்ளேன். ஆண்டவரே, இந்த துயரிலிருந்து எனக்கு விடுதலை பெற கட்டளையிடும். எந்த துயரினால் நாம் அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம், எந்த வேதனையினால் நாம் கலங்கி நிற்கின்றோம்,
எதனை தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். தோபித்தினுடைய இந்த புலம்பல், அவருடைய இந்த ஆதங்கம், அவருடைய இந்த துயரமான சூழ்நிலையை எடுத்து சொல்லுகிற நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருக்கும். நம்முடைய மகனை குறித்து, நம்முடைய மகளை குறித்து, நம்முடைய பாவ வாழ்க்கையை குறித்து, நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை குறித்து, நம்முடைய பிள்ளைகளுக்கு நேரிட்டதை குறித்து, கணவனை மனைவியை இழந்தபோது தவிக்கின்ற தவிப்பை குறித்து, பெற்றோர்களை இழந்து அனாதைகளாக நிற்கிற அந்த நிலையை குறித்து நம்முடைய மனம் மிகுந்த வலியிலும் வேதனையிலும் துன்பத்திலும் இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. தோபித்து இவ்வாறு புலம்பி ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறார், நான் வாழ்க்கையில் மிகுந்த துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இகழ்ச்சிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், எனவே நான் வாழ்வதை விட சாவதே மேல். தன்னுடைய வாழ்க்கையில சாக வேண்டும் என முடிவெடுத்து விட்டார் தோபித்து. துன்பத்தை அவரால் அணுக முடியவில்லை, அவருடைய மனம் கலங்கி போயிருக்கிறது. இந்த வேதனையில ஆண்டவரை நோக்கி புலம்புகிறார், ஆண்டவரே நான் வாழ்வதை விட சாவதே மேல். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே நான் வாழ்வதை விட சாவதே மேல். இந்த துயரம் எதற்கு, இந்த துன்பம் எதற்கு, இந்த நோய் எதற்கு, இந்த கஷ்டம் எதற்கு, நான் வாழ்வதை விட சாவதே மேல். இந்த மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த கலக்கத்தோட நீங்கள் வாழ்கிறீங்களா? இந்த வலிகளோட துன்பங்களோடு இருக்கின்றீர்களா? என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, சாராவினுடைய வாழ்க்கையும் பாருங்க. சாரா மனம் நொந்து அழுதால், தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும்படியாக அவள் தன்னுடைய மனதுக்குள்ளே நினைத்து விட்டார். மனம் நொந்து அழுது, இனிமேல் நான் வாழ்வதை விட சாவதே மேல், அந்த சாவு கூட தூக்கிலிட்டு நான் சாக வேண்டும். மனநிலையை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் சாரா இருக்கிறாள். ஏனென்றால் இந்த உலகம் என்னை பழிக்கிறது, என் உறவுகள் என்னை பழிக்கிறது, எல்லோரும் என்னை தவறானவள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் என் மனதை காயப்படுத்தி என்னை துன்பத்திற்கு உள்ளாக்குகிறார்கள், எனவே நான் வாழ்வதை விட சாவதே மேல். ஆனாலும் நான் இறந்துவிட்டால் இதோ இன்னாருடைய மகள் கோழையாக இறந்து விட்டாலே என்று என்னுடைய தந்தையை பழிப்பார்களே என்று நினைத்து ஆண்டவரை நோக்கி கதறி அழுகின்றார். ஆண்டவருக்கு முன்பாக ஒரு விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறார். அவருடைய குறை என்ன? திருமணமாகிறது. ஒருவர், இருவர், மூவர் திருமணமாகி மணவறைக்குள் போகும்போதே அந்த இடத்திலேயே கணவன்மார்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த இறப்புக்கு சாராதான் காரணம் என்ற குற்றச்சாட்டுதான் எல்லோரும் வைப்பதனால் அவருடைய மனம் இந்த இடத்தில் கலங்கி நொந்து அழுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தினுடைய அந்த இறுதி பகுதி தான் அற்புதமான ஒரு கிளைமேக்ஸ். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் பாருங்க, இப்படி கலங்கி நாம் நிற்கும்போது, கண்ணீரோடு ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நாம் வரும்போது ஆண்டவருடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. அந்நேரமே தோபித்து சாரா ஆகிய இருவருடைய மன்றாட்டும் கடவுளுடைய மாட்சியுடைய திருமுன் கேட்கப்பட்டது. கடவுள் நம் அழுகுரலை கேட்கின்றார், நம் வேதனையை அவர் உணர்கின்றார், நம் வலி அவருக்கு தெரியும். தோபித்து தம் கண்களால் கடவுளின் ஒளியை காணும் பொருட்டு அவருடைய கண்களிலிருந்து வெண்புள்ளிகள் நீங்கவும், கண்ணெல்லாம் காணாம குருடாக இருக்கின்ற தோபித்துவுக்கு கடவுள் மீண்டும் பார்வையை தரப்போகிறார். அவருடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறப்போகிறது. அதுபோலவே ரகுவேலின் மகள் சாராவை தொபியாவுக்கு மனம் முடித்து கொடுப்பதின் வழியாக சாராவினுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது. இந்த இரண்டு ஆசீர்வாதமான நிகழ்வுகளின் வழியாய் அழுது கொண்டிருந்தவர்கள், வேதனையில் இருந்தவர்கள், என் அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கை நிலையானது இந்த இடத்தில் மாறுகிறது. அவருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கின்றார்.
அவருடைய மனதிற்கு ஆறுதலை தருகின்றார். அவருடைய வேதனைகள் நீங்குகிறது. மீண்டுமாய் அவர்கள் உற்சாகம் பெறுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழ்கிறார்கள். இதுதான் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிற ஒரு சாட்சிக்குரிய வாழ்விற்கான அழைப்பு. அதையே இன்றைய நற்செய்தி வாசகமும் கூட உயிர்த்தெழுதலை மையப்படுத்தியதாக இருக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு உயிர்த்தெழுதலில் மையம் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. பாருங்க, இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதற்கான ஆசீர்வாதத்தை தருபவர் நம் ஆண்டவர். அன்பிற்குரியவர்களே, நாம் கலங்க வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கூட இறைவன் நம்மை காக்கின்றார் என்கிற உணர்வு நமக்குள்ளிருந்து மேலோங்க வேண்டும். இயேசுவின் சாட்சிகளாய், உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ இந்நாள் அழைப்பு கொடுக்கிறது. எனவே துயரங்கள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாக கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். தந்தே தந்தே நீரைவா, என்னை தந்தே தந்தே தலைவா, தந்தே தந்தே நீரைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. அழகு உந்தன் எழில் வண்ணம், அருள் இருக்கும் வனங்கள் உந்தன் அருகோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வனங்கள் உந்தன் அருகோலம். கண்ணே கண்ணே உந்தன் கருணை உள்ள நீரம், வந்தே வந்தே உந்தன் மலர் பாலம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், கும்பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானரே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: துயவர் துயவர் துயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆக்கவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக உடைய நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. மீது அப்ப மீது அப்பாவிடைக்கு ஆனந்தம் கண்டு ஆசையை தகர்க்கும் சின்னஞ்சிறு அப்ப மீது சிந்திக்க வைக்கிறது. வெள்ளை நீர அப்ப மீது விண்ணகத்தை தருவது. அப்ப மீது அப்ப மீது சுமைகளை வருந்தி சுமந்திடும் போது தாங்கிடும் மனம் வரும். அப்ப மீது வலுவினை இழந்து வீழ்ந்திடும் போது இணை பாற்றி தருகின்ற அப்ப மீது என் சுமை எளிது என் நோகம் இனிதேன் தேறுதல் தருகின்ற அப்ப மீது கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருஉடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேரையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். மீன்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேர் பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் தூயாவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஓவியமேங்கள் தன்னை மறியே, உயிரோவியமேங்கள் உள்ள கவர்ந்தவரே. அழகோவியமேங்கள் தன்னை மறியே, உயிரோவியமேங்கள் உள்ள கவர்ந்தவரே. உன் பார்வை சொல்லும் கருணை பாதமலரின் அருமை, பார்வை சொல்லும் கருணை பாதமலரின் அருமை. அழகே அழகேங்கள் அம்மானி அழகே, அழகோவியமேங்கள் தன்னை மறியே. உயிரோவியமேங்கள் உள்ளக்க வந்தவரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரு மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணையாயிரு சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரு, நற்கருணை நாதரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.